நமச்சிவாயம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகம் பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மல்லடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கிறார். அதாவது கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 அல்லது 8 சிம்மத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 6 பாவமாகிய கன்னியில் செவ்வாய் தங்கிவிடுகிறார். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ பெரிய ஃபண்டு ஃப்ளோ இருந்தாலுமே கூட அதில் கொஞ்சம் டிமாண்ட் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபார்முலாவுடைய கருத்து. அப்போ மேஷராசிக்கு ராசிநாதன் 6 இடத்தில் இருக்கிறார். அதே போல 6 அதிபதியோடு சேர்ந்திருக்க, 3-6 உடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் ராசிக்கு 7 இடத்தில் சுக்கரன், 2-7 உடையவன் 7 இடத்திலேயே வீற்றிருக்கிறார். இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. இந்த மாதம் எண்டில் உங்கள் ராசிக்கு 10 அதிபதியாக வரக்கூடிய 10 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ராசிநாதனுடைய பொசிஷன் மட்டும்தான் சரியில்லை, மற்ற கிரக அமைப்புகள் மேஷராசிக்கு நன்மை தருகின்றது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது லாஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி நார்மலான வியாபாரம், அதாவது ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரை கிராஜுவலாக ஜென்ரல் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதே போல் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வருமானம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும். ஜென்ரல் நார்மலான இன்கம் இருக்கும், ஃப்ளோ அதிகமாகாது கம்மியாகாது, பிஸ்னஸும் டவுன் ஆகாது. ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நடக்குமோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டதும் சரிதான், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதும் சரிதான், அதுவும் நிதானமானதாகவே இருக்கும். இங்கே எந்த இடத்துல மேஷராசி என்பர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் குடுக்கல் வாங்கல முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சமயத்தில் அதே சமயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணுறது, புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது அல்லது பொறுப்புகளை ஒப்படைக்கிறது நம்புறது, இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. இதை தவிர்த்து இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6 இடத்துல இருக்கிறார், அதுவும் கண்ணீர் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்படி பார்க்கின்ற பொழுது கடன் சுமைகள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும் மேஷராசி நேர்களே. அப்போ கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன்னா, இதெல்லாம் உங்களோட பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே. ஆனால் நிச்சயம் அந்த கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அப்போ தொழில் சம்பந்தமான எதிரிகள், வியாபாரம் சம்பந்தமான கடன் சம்பந்தமான எதிரிகள் அவருடைய தொந்தரவு அதிகரிக்குமே. ஆனால்
அதுக்குரிய பிராய்ச்சி ஆஸ்பர் யுவர் பர்த் சார்ட் அவங்க பர்த் சார்ட் பிரகாரம் அனலைஸ் பண்ணி அனலைஸ் செஞ்சு அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. அடுத்ததான் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மேஷராசி என்பர்களே. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை ஓப்பனிங் ரொம்ப குறைவானதாகவே இருக்கும். பொதுவாக என்னுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும், கிரகத்துடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் என்று கேட்டீர்களேயானால், செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும், செய்கிற வேலையை முதல்ல அதை காப்பாற்றிக்கணும். கொஞ்சம் அதில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அது நீங்கள் எந்த ரேங்க்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹையர் ரேங்க் ஜென்ரல் மேனேஜருக்கும் மேல ஒரு ஹையர் ரேங்க் இருக்குது, இல்லை நான் தான் டைரக்டரே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை செய்கிற வேலையை காப்பாற்றிக்கணும், ஜம்ப் பண்ணுறதோ வெளியில் போகிறதோ அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் அடுத்த அடுத்த மாதங்களில் தான் ஒத்து வரும். ஸோ வேலை வாய்ப்பு கவனம் தேவை. சரி, புதிய வேலை கிடைக்குமா, அங்கே ஜாப்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுடைய பர்த் சார்ட் கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடன் சுமைகள் தான் சொல்லிட்டு நிச்சயமாக பிரச்சனைகள் தலைதூக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட செவ்வாயுடைய ஆதிக்கம், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க பர்மிஷன் சம்பந்தப்பட்டதோ லைசன்ஸ் சம்பந்தப்பட்டதோ அல்லது அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ பூமி சார்ந்த தொழில்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு மாதம் கவனம் தேவை என்பதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஈடுபட்டு, அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே அரசியலுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கான செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் செலவை குறைத்து கொள்வது சிறப்பு. அல்லது உங்களுக்கான பொசிஷனோ அல்லது உங்களுக்கான போஸ்டிங்கோ அல்லது உங்களுக்கான பவர் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அடுத்தடுத்த மாதங்களில் நடைபெறும். அதே போல தாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. திரும்பவும் அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை நிகழ்கிறது. அப்போ அந்த புதன் சுக்கிரன் வந்து சுய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் சினிமா துறையில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பதோ சிறப்பு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட் திரும்ப திரும்ப சொல்லணும். மேஷராசிக்கு பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, இப்போ கோச்சாரங்கள் எப்படி இருக்கு, அது கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மேஷராசி அன்பர்களே, பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் சுயாட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு, அதனால பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அப்போ அவரால் நன்மை தர முடியவில்லை என்று சொன்னாலும் தீமையையும் அவர் செய்ய மாட்டார். அப்போ ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நார்மலாக நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ, பிஸ்னஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ, வேலை வாய்ப்புகள் எப்படி போயிட்டு இருக்கோ, குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கோ, அதில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆனாவது அந்த 10வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மெல்ல நகர்ந்து 9வது பாவத்திற்கு சென்று விடுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஆகையினால ரிஷபராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தொழில்துறையில் முன்னேற்றங்கள் இருக்கும். குருவுடைய நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி நிச்சயம் ரிஷபராசிக்கு தொழில், குறிப்பாக தொழிலுக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினியில் நன்மை பயக்குவதாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம்,
வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸில் உங்களுடைய ரொட்டேஷன் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் அது நல்ல நிலைமையில் இருக்கும். பார்ட் பேமெண்ட்ஸாக கூட அது வந்து சேரலாம். அதே போல் பிஸ்னஸில் அல்லது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் சம்மந்தப்பட்டது, ஸோ அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த லோன் சம்மந்தப்பட்டமாக ஏதேனும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு கோர்ட் கேஸோ இருக்குமே ஆனால், ஒரு அவப்பெயர் இருக்குமே ஆனால், ஸோ அதெல்லாம் கூட சரி பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஏதோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கிறது. லோன் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகிறது. அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள். ஏன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 10ல் இருக்கக்கூடிய குரு, 10ல் குரு இருந்தால் பதவியை குலைப்பான். ஆனால் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஜோதிட வாக்கு தான். அப்போது 10ல் அதிசாரம் பெற்று வந்த குரு வக்ரகதி அடைந்து 10ஆம் இடத்திலேயே இருந்து வந்தார். அந்த பொசிஷன் இப்போ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை நாளாக கடந்த ஒரு 5 மந்த்ஸாக உங்களுக்கு ஜாபில் இருந்து வந்த ஸ்ட்ரகிளிங், ஒரு மேலதிகாரியுடைய தொந்தரவாக இருக்கலாம், ஒரு ஜாபில் ப்ரெஷராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், போயிட்டு வர்றது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர், உங்களுடைய ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இப்படி பல விஷயங்கள். அப்போ உங்கள் வேலையில் இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதே போல் ரிஷபராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்தில் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்குமே ஆனால் மீண்டும் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தருகிறது. ஏன்னா சனி குரு இருவருமே வக்ர நிவர்த்தியை நெருங்குகிறார்கள். அப்போது உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல் வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், விசாக்காக, ஃப்ளைட்டுக்காக, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக, இன்ஜெக்ஷனுக்காக, இப்படி நிறைய பெண்டிங் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகிட்டு ஸோ நீங்கள் வேலைக்கு திரும்ப போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் பெற்றுத்தருகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கான இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சமயம் அப்படிங்க எனக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இது நான் சக்ஸஸ் பண்ண முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் உங்களுடைய பர்த் சார்ட் வேலை செய்யும். அப்போது இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கடுத்து அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்தில் பில்டர் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், இந்த விவசாயம், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே குறிப்பாக அந்த பில்டர் தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட்டும் ப்ளஸ் வந்து பில்டர்ஸும். காரணம் என்னென்னா, கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன் கன்னியா உங்கள் ராசிக்கு 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார், அது ஓகே. ஆனாலுமே கூட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது அவ்வளவு சாதகமான பலனை தராது. ஸோ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முன்பாக ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிறகு முதலீடு செய்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை சார்ந்தவர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி, உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். மேலிடத்தில் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அரசியலுக்கு இது அனுகூலமான மாதம். இதே போலதாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷ ரிஷபராசி என்பர்களே
சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. இதுதான் ஆறு எட்டா சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும் அஞ்சலில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயுடைய தொடர்பு ஒரு நல்ல ஒரு தொடர்பாக அமைகிறது. அப்ப சினிமா துறையில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள், தொந்தரவுகள், உங்க படம் நின்று போனதா இருக்கலாம், போட்ட காசு வேஸ்டா போனதா இருக்கலாம், வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அதெல்லாம் ட்ரபுள்ஸ் விலகி உங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு சிறப்பை தரும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதுதான், குரு சனியுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை செய்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதுன ராசிக்கு 8வது வீட்டுக்கு சென்று மறைகிறார். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டம சனியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ரம் ஒரு நன்மையை செய்தது. அப்ப சனியும் தன்னுடைய நிவர்த்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப குரு 8ஆம் இடத்துக்கு போறதும் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிவர்த்தியும் நார்மல் பொசிஷனும் மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறது என்பதை மிதுன ராசி அன்பர்கள் உணர வேண்டும். ஏற்கனவே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக எதையும் ரொம்ப யோசித்து பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். இன்னும் கூட உங்களுக்கு கவனம் தேவை என்பதைத்தான் இந்த கிரக அமைப்பு பிளானட்ஸுடைய பொசிஷன் மிதுன ராசிக்கு எடுத்துரைக்கிறது. சோ மிதுன ராசி அன்பர்களே, மீண்டும் அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த செப்டம்பர் மாசத்துல இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கூடியவன் 5ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். எனதா அது கன்னி செவ்வாயாக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்தவரையிலே உங்க ராசிநாதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி. அப்போ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற மாதிரி எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளிங் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி அழகாக எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடலாம் என்பதைத்தான் இந்த காப்பாற்றப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துரைக்கிறது மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கு? தொழில்துறையை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஏனி எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், ஹோல்சேல் விவசாயம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், எனி பிசினஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் சார்ந்த பிசினஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல அந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெடிக்கல், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மலான வியாபாரம் இருக்கும், பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். அதே சமயம் ப்ராஃபிட்டும் சொல்லும்படியாக இருக்கும், தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன தேவையோ, என்ன நீங்கள் இஎம்ஐ கட்டணும், அல்லது என்ன சேலரி, என்ன ரெண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு என்ன அப்படிங்கிற ஒன்றிணைத்து உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் இந்த முறை இந்த மாதம் கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில் மிதமான லாபம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பணம் கொடுத்தவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, இல்லை அது சார்ந்த வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஹியரிங் வரலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அங்கே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்கும். அப்படி அந்த ஏப்ரல் மேல வேலை போனவங்களுக்கு நிச்சயமாக மீண்டும் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத் தருகிறது.
அப்படி பார்ப்போமே ஆனால் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் புதிய வேலைகள் போய் சேர்வதற்கோ அல்லது வேலையில மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அவர்களுக்கு வேலையில மாற்றம், அதே போல உயர்ந்த நிலைக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்குக்கு போறது, இதெல்லாம் ஒரு வேலை. அடிமை தொழிலை பொறுத்தவரையில ஜாபா பொறுத்தவரையில உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை நிச்சயமாக இன்னும் அடுத்தடுத்து இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கையை நிகழத்தான் போகுது. அப்போ இந்த வார இந்த கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதுமே சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே இந்த நாலாம் இடத்தில் சேரக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கை நன்மையை உங்களுக்கு செய்கிறது. அரசியலில் அதிகாரம் அல்லது அதிகாரம் தரக்கூடிய பதவிகள், ஸோ அந்த நல்ல போஸ்டிங்கோ அல்லது நல்ல ஒரு பவரில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் கவர்மெண்ட் சார்ந்து பிஸ்னஸ் செய்வீர்களே ஆனால் அது கூட நல்ல முன்னேற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய செலவீனங்கள் வீண் விரயங்கள் குறையும். இப்படி எப்படி பார்த்தாலும் அரசியலுக்கு வெற்றி உண்டாகும். அடுத்ததாக சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் போட்டு இதுவரை நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் வந்தால் தான் உங்களுக்கு நன்மை எதிர்காலம் அப்படின்னு ஃப்யூச்சர்னே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடிவு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்த நிலையில் இருந்தால் எந்த பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜாப் பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ சினிமா துறையில் கவனம் தேவை. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போது இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான், உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. காரணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே சமயத்தில் வக்ரத்தை நோக்கி கிட்ட நெருங்கிட்டார். அதே போல குரு பகவான் மீண்டும் உங்கள் ஏழாம் இடத்துக்கு வர இருக்கின்றார் இந்த மாதத்தில் வந்து லாஸ்டில். அப்போ இந்த இரண்டு கிரக அமைப்புகளுமே சனி குருவுடைய தொடர்பு பணத்தை மீண்டும் அந்த பணத்தட்டுப்பாடை நீக்குவதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் டிமாண்ட் பண பிரச்சனைகள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் தேவைகள் எப்படி இருந்தாலும் அந்த ஃபண்ட் டிமாண்ட் கண்டிப்பாக குறையும், பண பற்றாக்குறை குறையும், பண தேவைகள் அதிகரித்தாலும் அதுக்கு தேவையான வருமானம் வந்து சேரும் கடகராசி அன்பர்கள். அப்போ ஒரு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 10 கோடி ரூபாய் தேவைப்படலாம். அப்போது வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் குறிப்பாக கடகராசி நேர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கடன் சுவைனா குரு சனியை தொடர்பு, குருவை வந்து சனியை குரு கிராஸ் பண்ணாலும் சனியை குரு கிராஸ் பண்ணாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு நன்மை உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மீண்டும் இந்த சனி குருவுடைய சேர்க்கை சேர்ந்து கடகராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே பண தேவைகள் குறையும், பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் கடகராசி அன்பர்கள். தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், டெய்லி பிஸ்னஸ் அந்த டெய்லி பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஏன்னா 10ஆம் அதிபதி அவர் தானே உங்களுக்கு இப்போ வந்து
எட்டு ஒன்பது பத்து, பத்துக்குரிய செவ்வாய், பத்துக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அப்போ தொழில் ஸ்தானாதிபதி ஆற்றலை தருகின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக கன்னி செவ்வாய் ஆகாது அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த இடத்துல அது சுபத்துவமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சனியும் குருவும் கடகராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நன்மை நடைபெறும். அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிக கவனம் தேவை. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களை மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து செல்வதெல்லாம் போய் நம்மளை பற்றி சொல்ல மாட்டான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போ நம்மளை பற்றி பேட் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ வேலையை பொறுத்தவரை, அடிமை தொழிலை பொறுத்தவரையில் கவனம் தேவை. நிறைய அதிகாரிகளுக்கு, அது கவர்மெண்ட் ஆனாலும் சரி தான், பிரைவேட் ஆனாலும் சரி தான், உயர் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக கடகராசியர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த நல்ல மாற்றங்கள் ஒரு சில கடகராசிக்கு நன்மையாகவும் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு அது மாற்றத்தையும் இறக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ வேலையில் கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கட்டாயம் கடகராசினியர்களே சென்ற மாதத்த மாதிரி இந்த மாதம் இருக்காது, நல்ல முறையில் இருக்கும். உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். அது ஒரு கடை வாடகையாக இருக்கலாம், இல்லை பில்டிங் வாடகை ரெண்டாக இருக்கலாம், இல்லை கட்ட வேண்டிய இஎம்ஐயாக இருக்கலாம், கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்க செக்கு பாஸ் ஆகும். அப்படி வச்சுக்கோங்க, ஒரு வாரத்தில் சொல்லணும்னாக்கா கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை. அப்போது அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே எந்தவித மாற்றமும் நிகழாது. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ, எது நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கோ, நார்மல் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதை போலத்தான் இந்த மாதம் இருக்கும். எந்த ஏற்றமும் எந்த இறக்கமும் மாற்றங்கள் இன்றி நிலையானதாக இருக்கும் அரசியலை சார்ந்த கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களை இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக அமைகிறது. அரிய பல முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. முக்கியமான முடிவுகள் இந்த வாட்டி அது முதலீடு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இது ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கலாமா வேணாமா. அப்போ இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. ஒரு சில கடகராசினியர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்கவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு பொசிஷன் இருக்குது, வந்திருக்கு, வாய்ப்பு வந்திருக்கு. அப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, உறவு முறைகளில் நல்ல முன்னேற்றம், பிள்ளைகளாலே பயன், பெற்றோர்களால் நல்ல பலன்கள், இவையெல்லாம் போன்ற சுபத்துவமான மகிழ்ச்சியான செய்திகள் குடும்பத்தில் நடைபெறும். ஆக கடகராசிக்கு எப்படி பார்த்தாலும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் ராசியில் இது நாள் வரையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் தள்ளி போய் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ பாக்யாதிபதி செவ்வாய் தனகாரகன் செவ்வாய் கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார். இதில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை. அப்போ இந்த பிளானட்டுடைய சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, பொசிஷனுடைய சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக அல்லது எந்த தொழில் பண்ணுறக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, நிறைந்த வருமானம், நிறைந்த தொடர்ந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே வண்டி ஓடும். ஒரு கம்பெனியாக இருந்தால் நிறைவான ஆர்டர்ஸ், எதிர்பார்க்காத ஆர்டர்லாம் வந்து சேரும். அதே போல் டெய்லி பிஸ்னஸ் அதனால அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் எல்லா ஒர்க்கருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய தகுதி. அப்போ தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்ர பகவான் அவரும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி நேயர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் எதுவானாலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், உங்கள் தொழில் சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வருமானம் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. பத்துக்குடையவன் மூன்றாவது வீட்டிலே ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பை இந்த மாதம் பெற்று தருகிறது. ஸோ அடுத்த அடுத்த முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஜாப்லெஸ்ஸான சிம்ம ராசி அன்பர்கள், எனக்கு வேலை போயிடுத்து சாமி, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அதே போல் ஆல்ரெடி ஜாப்ல இருந்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் குறையும். வேலையை நிம்மதியாக செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி நேயர்களே கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. இந்த மூணு பாயிண்ட்ஸில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் குருவுடைய பார்வை உங்களுக்கு வேண்டும். அந்த குரு பகவான் மெல்ல மெல்ல ஆறாம் பாவத்தை நோக்கி செல்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ஆறு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத இந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் சூரியன் 15 நாட்கள் உங்கள் ராசியில் தான் இருக்கார். அடுத்த 15 நாட்கள் தான் கன்னியா ராசிக்கு செல்கிறார். அப்போது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை இவையெல்லாம் அரசியலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அதே போல் அரசியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
அதே போல உங்களுடைய பார்ட்டிஸ்ல உங்களுக்கு ரெகக்னைஸ் இருக்கும், ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பொதுவா சிம்ம ராசி அன்பர்கள் என்னதான் வெளியில தைரியமா பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர்னஸ் கண்டிப்பா மனசுல இருக்கும். அது ஹெல்த் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், சொசைட்டி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எனி ஒன் ஃபியர். அந்த பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் தெளிவாவதற்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல தாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. சினிமா துறைக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆனாலுமே கூட உங்க பிறப்பு ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு நல்ல கிரக அமைப்பாக அமைகிறது. அப்போ சினிமா துறையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசியூஷுவலான ப்ராஃபிட்டு, ஆசியூஷுவலான பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும். புதிய முயற்சி எடுக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த புதிய முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல தாங்க ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள், அது எந்த நிலையில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது நல்லா பேசிட்டு இருந்தாங்க சம்பி பேச மாட்டேங்கிறாங்க இப்போ, அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமேயானால் அந்த உறவு முறைகளில் நல்ல மேம்பாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ். இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி, இப்போ என்ன கோச்சாரம், அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசிக்கு கவனம் தேவை என்பதைத்தான் உணர்த்துகிறது. ஆனால் அடுத்த அடுத்த மாதங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எட்டுக்குடையவன் மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கோ அல்லது கன்னியா ராசிக்கோ செவ்வாய் அசுபராக மாறிவிடுகிறார். மூணு எட்டுக்குடிய செவ்வாய் உங்கள் கன்னிராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாக செவ்வாய் எந்த வீட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கடல் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த கன்னியிலே வந்து தங்கக்கூடாது. அப்போது எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும், ஃப்ளோ பணம் உள்ளவங்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும் அங்கே பணம் விரயமாகும் என்பதைத்தான் இது எடுத்துரைக்கிறது. அப்போ செவ்வாய் கன்னியை விட்டு நீங்க வேண்டும், அந்த காலம் அடுத்த அடுத்த மாதம்தான் வருது. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே எட்டுக்குடையவன் உங்கள் ராசியில் இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கன்னி ராசியாக. சரி, இப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும்? எட்டுக்குடையவன்லாம் இருக்கட்டும், ஆனாலும் வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையிலும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் டாக்டராக இருக்கலாம், எனி ஒன் பிஸ்னஸ், அட்வொகேட்ஸா, ஆடிட்டர்ஸோ, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த செப்டம்பர் மாதம் நார்மலான வியாபாரமாக இருக்கும். ரொம்ப அதிகமான வியாபாரத்தை எதிர்பார்க்காதீர்கள் கன்னிராசி அன்பர்கள், அதுதான் நல்லது. ஏதோ ஒரு நார்மலாக வியாபாரம் நடக்குதா, இந்த மாதம் ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு, சேலரி பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது ரொட்டேஷன் வந்தால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. இதை தவிர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வேணும், நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த இடத்துலலாம் சிக்கல் இருக்குது, கவனம் தேவை. அப்போது புதிய முயற்சிகளை எடுப்பது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு,
அல்லது புதிய லோன் வாங்குறது, இந்த மாதிரி புதிய முயற்சிகளை அடுத்த அடுத்த மாதங்களிலே நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதம் நிதானம் பொறுமை இவை ரெண்டு தான் கன்னிராசிக்கு மிக முக்கியம். இப்படி இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிரும். நிதானமாக செயல்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதி உங்களுக்கு குறைந்துவிடும். நீங்க நல்லபடியா முன்னுக்கு வந்துடலாம். அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்களை ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, உங்களை பாராட்டாமல் இருக்கிறது, உங்களுடைய வேலைக்கு இன்னொருத்தர் பேர் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மன கஷ்டம் அல்ல ஒரு மனப்புழுக்கம், ஒரு மன அழுத்தம், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்போ வெளிவரும், நமக்கு நல்ல நேரம் பிறக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலே நிதானமாக செயல்படுங்கள். அவசரப்படாதீங்க. வெளியில் வர்றதுக்காகவோ, ஜம்ப் பண்ணுறதுக்காகவோ, சேஞ்சஸ்க்காகவோ காத்திருக்கா, கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள். அடுத்த அடுத்த மாதங்களில் நிச்சயமாக நன்மை நடைபெறும். இந்த மாதம் நிதானம் தேவை கன்னிராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாஸ் செக்அப் பண்ணிக்கிறதோ, ஏதாவது உடம்புட்டு ரத்தம் வெளியே வரணும், ஒரு டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் அவசியம், ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. அதே போல் கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால், அல்லது அந்த லோன் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு மனசங்கடம், மனக்கசப்பு இதெல்லாம் இருக்குமே ஆனால், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி கவனம் தேவை என்பதை தான் உணர்த்துகிறது. இதே போலதாங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப வெரி நார்மலான பொசிஷனில் இந்த மாதம் இயங்கும். ஆனாலுமே கூட உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக அக்கறை, கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப பார்த்து பழகணும். வார்த்தையை விடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பேசுகிற இடத்துல, பழகிற இடத்துல, பணம் காசு கொடுக்குற இடத்துல, வாங்குகிற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதே போல தாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே, காத்திருக்க வேண்டிய மாதம். அடுத்த அடுத்த மாதங்களில் நன்மைகள் நடைபெறும். அப்போது எப்படி பார்த்தாலும் பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து, பர்த்து சாட்டை கொடுத்து, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ அது மேலே கோச்சாரங்கள் எப்படி போகுது, இதனால் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது தான் சிறப்பு என்பதை இந்த செப்டம்பர் மாதம் சொல்கிறது கன்னிராசி அன்பர்களே. இந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ஆனால் என்ன ஒரு டிராபேக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஏழுக்குடையவன், இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு பனிரெண்டாவது வீடாகிய கன்னியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது எங்கே ஆஸ்பெக்டில் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் சம்பந்தப்பட்ட, ஃபண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப், அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சரி, அப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். டெய்லி பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும், உங்களுக்கான அந்த ஃபண்டு ஃப்ளோ, அதாவது பணம் கொடுக்கல் வாங்க, ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல முறையில் பண வரவுகள் இருக்கும்.
அதே போல நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் அந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான். குருவுடைய நிவர்த்தி துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், அல்லது சமுதாயத்தில் உங்களுக்கு பொதுவாக லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அவப்பெயர்கள் இதெல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் இந்த தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் என்பதைத்தான் செப்டம்பர் மாதம் சொல்கிறது. அதே போல துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது அந்த கடன் சுமைகள், அந்த லோன் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமே, ஆனால் அது சம்பந்த ஆர்குமெண்ட்ஸ், அது சம்பந்த ஒரு மீட்டிங், மீண்டும் அந்த கடன் சுமைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும், கவனம் தேவை. ஏன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய பணம்னு சொல்லிட்டு நான் பணம் எங்கெல்லாம் தேவைப்படுவோம், அப்போ பணம் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்க தானே செய்வாங்க, வாடகை கேட்க தானே செய்வாங்க, சேலரி கேட்க தானே செய்வாங்க, லோன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்போது பணம்னு எங்கெல்லாம் வருதோ, தேவைகள் எங்கே வருதோ, அந்த இடத்தில் மட்டும் இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு சில யாருக்கு தசாபுத்தி நல்லபடியாக இருந்து வலுவான தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் உண்டு. அப்போது இது வந்து பொதுவான பலன்களாகும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் அல்லது உத்தியோகத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் சங்கடங்கள் இருக்கோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அந்த இடர்பாடுகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஜாப்லெஸ், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இது இப்படி எந்த செக்ஷனில் நீங்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு நன்மை நடைபெறும் துலாம் ராசி அன்பர்களே. குருவுடைய சிறப்பு அப்போ வேலை வாய்ப்பு நன்மையை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கூட வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள் குறையும். அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அது இருக்குமே ஆனால் மனக்குழப்பமோ அல்லது மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இனம் புரியாத மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இடர்பாடுகள், நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா, மந்திரம் மாந்திரிகள் ஏதாவது இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட அந்த பிரச்சனைலாம் கூட பிரச்சனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர், அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி, குரு சனியுடைய தொடர்பு, செவ்வாயுடைய பன்னெண்டாம் இடத்த பயணம், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த பொசிஷன், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு அரசியலை பொறுத்தவரையில் நன்மை தரும். அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே விற்றிருக்கிறார். அதுவும் புதன் பகவானோடு, ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதம். நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புகளுக்காக அல்லது போட்ட முதலீடுகளுக்காக லாபத்திற்காக காத்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனா அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. இதே போலதாங்க உடல் ஆரோக்கியம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள், இப்படி தனி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சிறப்பானதாகவே இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, தொடர்ந்து பல இறக்கங்களை சந்தித்து வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து அதெல்லாம் வெற்றி பெற்று, இதெல்லாம் எனக்கு ஒரு இந்த பிரச்சனையே கிடையாது போடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைப்படுத்த விருச்சகராசி நேர்களை இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். அதுவும் குறிப்பா உங்க ராசிலிருந்து கேது வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கூட நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. சரி, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தை தரக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் ப்ராஃபிட்டான அந்த ஹவுஸில் இருக்கும், ப்ராஃபிட்டோட ஹவுஸில் இருக்கும்போது உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசினியர்கள். அப்படி மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு உள்ள போலாம். அப்போ இந்த மாதம் விருச்சக ராசிக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில, அது ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸா இருக்கலாம், பெரிய ஷாப்பா இருக்கலாம், மாலா இருக்கலாம், எனி ஒன் பிசினஸ், டெக்ஸ்டைலோ, கோல்டு பிசினஸோ, விவசாயமோ, ஃபண்டோ, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களோ, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், டாக்டர்ஸா இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங், ஃபார்மா சம்பந்தப்பட்டது, எனி ஒன் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. அப்ப எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறார். அதை கடந்துதான் அவர் வந்து 11வது வீட்டுக்கு வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசினியர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல பிசினஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த டெய்லி பிசினஸ் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறையும். உங்களுக்கு ஆப்போசிட்டா நினைக்கிறவங்க கூட வந்து உங்கள்ட்ட நன்மையா உட்காந்து 4 வாரத்தை நல்லது பேசிட்டு போவாங்க, நயமா பணிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், எதிரிகள் அடங்கி போவார்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் வருவதற்கு, ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டுதான் நீங்க அதுக்கு பார்க்க வேண்டும். அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி நேர்களே, தொழில் ஸ்தானம் சுத்தமா இருக்குது, எந்த விதமான பாப கிரகங்களுடைய தொடர்பும் அதிலே இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான தொந்தரவுகள், இடர்பாடுகள் குறையும்.
இன்னும் கூட சொல்லப்போனா நீங்க கேட்ட இடத்துல மாற்றங்கள் நிகழும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் விரும்புவீர்கள் என்று சொன்னால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள்ல அருமையானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் கட்டாயம் விருச்சக ராசி அவர்கள் தங்களுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி, நாலுல இருக்கக்கூடிய குருவுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் ஆறு குரு சனி சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னா ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹெல்த் வைஸ் கண்டிப்பா விருச்சக ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விருச்சக ராசி அன்பர்களே அதே போல கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். போன மாசம்லாம் கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாத வகையில் இருந்திருக்கும், ஆனா இந்த மாசம் சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்க சொன்ன அந்த கடன் கொடுத்தவங்க கட்டுப்படுகின்ற வகையில் இந்த மாசம் அமைகிறது. ஸோ கடன் சுமைகள் குறையும். அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் அதுவும் பிரச்சனைகள் குறையும். மனசுல இருந்து வரக்கூடிய பயம், ஏன்னா எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது, சனியுடைய அங்க எட்டாம் பாவத்துக்கு சனியுடைய பார்வை ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், மந்திரம் மாந்திரிகங்கள் மன பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் குறையும். அதோடு மட்டுமல்ல, விருச்சக ராசினியர்களே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல்ல வெற்றி, அரசியல்ல முன்னேற்றம், நல்ல உயர் பதவிகள், பணவரவு, அதிகாரம், எல்லாம் போஸ்டிங்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க சினிமா துறை. இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசினியர்களே ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கார். இப்ப சினிமா துறையில் செலவீனங்கள் அதிகரிக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரீல் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். இதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். விருச்சக ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் என்னதான் நன்மையை செய்தாலும் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஒரு சில விஷயங்களை கவனம் தேவை. பொதுவாக நாம் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இதெல்லாம் அது மேலே அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான், கால்குலேஷன் போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அப்போ அதுக்கு ஏற்றார் போல நீங்கள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில் இருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அதோடு மட்டுமல்ல தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய மகரத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். அப்போ அங்கு இருக்கக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தக பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக குரு சனியுடைய தொடர்பு, பொதுவாக உங்க ராசிநாதன் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு, தன வீடான தனம் சம்பந்தப்பட்ட வீடான இரண்டாவது வீட்டிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு பண கஷ்டம் போயிடும். இப்போ மெயினாக தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை, கடன் சுமைகள், கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது. சில பேர் இன்னொருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதா போயிட்டு நாலு பேர்கிட்ட வாங்கினது இவர் பொறுப்பெடுத்து கொண்டு போய் கொடுத்துருப்பார். அப்போ அவர் ஏமாத்திட்டார்னா இவர் வாங்கின இடத்துக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டு இருப்பார். எந்த மாதிரி சம்மந்தமில்லாத சிக்கல்கள், இன்னொருத்தருக்கு நன்மை செய்கிறோம்னு போயிட்டு மாட்டிக்கிறது. பல இடங்களில் பல பேர் இப்படி தான் மாட்டிக்கிறாங்க.
அப்போ தனுசு ராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது அந்த கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதிலெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கு உங்களுக்கான ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கடன் சுமைகள் குறையும், உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் தனுசு ராசி நேயர்களே. சரி, அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், தொழில்துறை நல்ல முறையில் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும். அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது தனியார் வேலை ஆனாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், நிறைய பணி இடைமாற்றங்கள் இருக்கும். சனி குரு தொடர்பு, அதே போல் உங்கள் ஸ்தானத்துக்கு பத்தாம் அதிபதியாக, பத்தாம் வீட்டில் யார் இருக்காருங்க, ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாவது வீட்டில் இருக்காரு. அப்போது தொழில் ஸ்தானத்தில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு தொலைதூரம் சென்று வர வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூரத்தில் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம். ஒரு ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி ஏற்பாடாகலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடாகலாம். அப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போனால் நன்மை, ஃபாரினில் இருக்கிறவங்க வேறு ஊருக்கு போனால் அது நன்மைக்கு மாறானதாக இருக்கும். அப்போ இதே போல் வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே, கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விஷ ஜுரம் அல்லது சளி சம்பந்தப்பட்ட ஏதோ அல்லது ரத்தம் பிளட் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இரத்த தானம் கொடுப்பது, இந்த மாதம் இரத்த தானம் கொடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஹெல்த் வைஸ் ஏற்கனவே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சாமி, ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே நடந்துடுது, பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஹெல்த்தில் கவனம் தேவை. அதே போல் தாங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் அதிபதி ஆனாலும் ஐந்தாம் அதிபதியாகவும் அவர் மாறிவிடுகிறார். அரசியலை பொறுத்தவரையில் அமைதியாக இருப்பது நல்லது, உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், நேம் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும், கவனம் தேவை அப்படிங்கிறது தான் அரசியலுக்கான இந்த மாத பலன். அதே போல தாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையில் நிறைய தொழில் முடக்கங்கள் இருந்து வருகிறது. பணத்தை போட்டுட்டு ரெண்டு வருஷமாக காத்திருக்கக்கூடியவர்கள், மூணு வருஷமாக காத்திருக்கக்கூடியவர்கள், அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க, இப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை. ஒரு நேம் என்னமோ ஒரு பெரிய நேமாக இருக்கும், பெரிய பிராண்டாக இருக்கும், ஆனால் அந்த சினிமா துறையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு சேர்ந்தவர்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, சாமி என்னுடைய கஷ்டம் நீங்குமா அப்படின்னாக்கா நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இருந்தாலுமே கூட தனுசு ராசி என்பவர்களே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. இதே போல தாங்க குடும்பம், கணவன் மனைவி, ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், நண்பர்கள், திருமண பாக்கியம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அப்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, இதிலெல்லாம் காத்திருக்க வேண்டிய, சற்று நிதானம் காக்க வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே. நிதானம், பொறுமை, நம்பிக்கை என்பதைத்தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது.
இதை தாண்டி நன்மை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது, அதுக்கான பிராயச்சித்தங்கள் உரிய பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அதை செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த பன்னெண்டு மாசமும் சுமாரான மாதமாக தான் அமைந்தது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா சும்மாவாத உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக உங்களுக்கு ராஜயோகம் வருது, அந்த யோகம் வருது, ஏதாவது சொன்னால் உங்களுக்கு தெரியாமலாம் இருக்க போகுது. ஆகையினால உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசிக்கு கடந்த மாதங்கள் ஒரு நார்மலான மாதங்களாகத்தான், நாட்களாக தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதம் நன்மை தரும். இதை எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, பிளானட்டுடைய பொசிஷன். ஃபஸ்ட்டு மகரத்தில் இருந்த குரு பகவான் கும்பத்திற்கு சென்று அங்கே அதிச்சாரம் பெற்று திரும்பவும் வக்ரகதி அடைந்து திரும்பவும் மகர ராசிக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்து சேருகிறார். அப்போது இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வாக்கில் அவர் வந்து சேர்ந்துட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்த அடுத்த மாதங்களில் இன்னும் சிறப்பான மாதமாகவே ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும் மகர ராசி என்பர்களே. ஃபியூச்சர் தானே சாமி, அப்புறம் இப்போ இந்த மாதத்தை நமக்கு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அடுத்த மாதம் நல்லது நடக்க போதுன்னா அது இந்த மாதமே அது கொடுக்க, அதுக்கான மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களை வந்து சேரும், அதுக்கான தொடர்புகள், அதற்கான நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், பக்கத்து இலைக்கு ஸ்வீட் வச்சுட்டாங்க, பக்கத்து இலைக்கு பாயசம் வச்சுட்டாங்க, அடுத்து நம்ம இலைக்கு தான் வரப்போகுது. அப்போ ஸ்வீட் வருதுன்ற மகிழ்ச்சியை பக்கத்து வந்துட்டுப்பா பாயசம் வச்சுட்டாங்க, பார்த்து நம்ம இலைக்கு தான்ப்பா. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் இந்த மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவுடைய வக்ர நிவர்த்தி, உங்கள் ராஜநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இவையெல்லாம் உங்கள் மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நன்மையை தருகிறது. தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வர்த்தகம் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ மகர ராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதியும் பலமாக பலம் பெற்று தொழில் காரகனும் பலம் பெறுகின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் இவை எல்லாம் கலைந்து போகும். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே, தொழில்துறைக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், லோன் சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது, வட்டி கட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறையும். வம்பு வழக்குகள் கேஸ் எதாக இருக்குமானால் அதெல்லாம் குறையிறதுக்கான எதிரிகளை அடக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். இப்படி பல நன்மைகள் அடுத்து அடுத்து நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஆரம்பம் இந்த செப்டம்பர் மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா வகையிலும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமைகிறது. அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஜாப்லெஸ் ஆனவங்களுக்கும் புதிய வேலைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ எந்த நிலையில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வேலையை செஞ்சிருக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள், ஜாப்ல ப்ரெஷராக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், அல்லது ஹையர் ஆஃபீஸர்ஸருடைய ப்ரெஷராக இருக்கலாம், இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஜாப் நிம்மதியானதாக இருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில மகர ராசியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக மகர ராசி என்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு
ஆரோஸ்கோப் செக்அப் பண்ணிட்டால் நல்லது தான். அதுக்கான இந்த இப்போ உங்களுக்கு என்ன தசாபூர்த்தி நடக்குதுங்கிற செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. சனி குருவுடைய தொடர்பு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. எப்படி தொழில்துறை சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், வருமானம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோமோ அதை போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய ஆரோக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் சுயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் அரசியலை பொறுத்தவரையில் எந்த மாற்றங்களும் நிகழாமல், அதாவது வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது, நார்மலா எப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோ, என்ன சூழ்நிலையில் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை போல எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இன்றி நார்மலான பொசிஷன் ஏற்படும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது போஸ்டிங்கோ அல்லது வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழ வேண்டும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைப்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகம் பார்ப்பது சிறப்பு. அதே போலதாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. சுக்கிரன் தான் சினிமாவுக்கு அதிபதியாகவே வருகிறார், புதனும் அதில் கலந்து கொள்கிறார். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீண்ட நெடும் காலமாக சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகளாகட்டும், பண இழப்புகள், பட வாய்ப்பு, சான்சஸ் எல்லாம் கை நழுவி போகிறது, தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி மிஸ் ஆகிற சான்சஸ் மிஸ் ஆகிறது, இப்படி நிறைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், தொழில் போட்டிகள், மறைமுக எதிரிகள். சினிமா துறையை நல்லா புரிஞ்சுக்கணும், யார் உங்களுக்கு அனுகூலமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் மறைமுகமான எதிரிகளாக இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் மறைமுக பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ மனசில் அந்த மந்திர மாந்திரிகங்கள், அதாவது மறைமுகமான பிரச்சனைகள், அது சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இல்லை, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபூர்த்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அதை கம்பைன் பண்ணி கேல்குலேஷன் போட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது தான், அதுக்கான பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கான நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். அன்பாக இருந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. காரணம் என்னென்னா, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 12 வீடான மகரத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று நார்மல் பொசிஷனில் உங்கள் வீட்டுக்கு திரும்பவும் வருவார். அப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கும்பராசிக்கு நன்மையை செய்யும். அதே போல உங்கள் ராசிக்கு 9 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9 வீட்டிலேயே அமர்ந்திருப்பது, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது, அதே போல இங்கே 12 வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வக்ரகதியை நிவர்த்தி அடைகிறார். இப்படி எல்லாம் பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு நன்மையாக அமைகிறது. சரி, செப்டம்பர் மாதம் வருமானம் எப்படி இருக்கும், இன்கம் பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனி பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனியாக, ஒரு பெரிய கம்பெனி, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அல்லது பலவிதமான தொழில்கள், இதுங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த டெய்லி பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன மாதம் வரையில் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 பிஸ்னஸ் நடந்ததுன்னா இந்த மாதம் ஒரு நாளைக்கு ஒரு 70,000 பிஸ்னஸ் நடக்கும். அப்போது தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி நேர்களே.
அதே போல குறிப்பா கும்பராசிக்கு சொல்லணும்னாக்கா குடும்பத்துல இருந்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அது வந்து பிள்ளைகளால பிரச்சனைகளாக இருக்கலாம், பெற்றோர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகள்ல இருக்கலாம், மாமனார் மாமியார் இப்படி எந்த, அதாவது சித்தப்பா பெரியப்பா எப்படி அந்த குடும்பத்துல பொதுவா உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ஆண் பெண் உறவுகளில் ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இதெல்லாம் மீண்டும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், இல்லை பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், நீண்ட நெடுங்காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாப் லெஸ் ஆனவர்கள், கடந்த 2-3 மாதங்களில் ஜாபை தொலைத்தவர்கள் மீண்டும் ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, நமக்கு எங்கே வேலை போயிடுமோங்கிற பயம், அல்லது வேலையில் வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா, வேறு ஊருக்கு எங்கேயாவது நம்மளை அனுப்பிடுவாங்களா, நம்ம இந்தியா போகிற மாதிரி வந்துடுமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஆனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பு. அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தபடியாக கும்பராசிக்கு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த பணங்காசு கொடுத்த இடத்துல கொடுக்கல் வாங்கல உள்ள சிக்கல்கள், நடைமுறையில் உள்ள சிக்கல்கள், கடன் கொடுத்தவங்க நம்ம கொஞ்சம் போட்டு ப்ரெஷர் பண்ணுறது, அதே போல் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காமல் இருக்கிறது, அது இந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போலதாங்க குடும்பம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் மற்றும் அந்த மறுமணம், காதல் திருமணங்கள், இதெல்லாம் அந்த மன, இது சம்பந்தமான கன்ஃபியூஷன்ஸ், மனக்குழப்பங்கள், பிள்ளைகளை பற்றியது, பெற்றோர்களை பற்றியது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பம் நீங்கும். இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான், மனக்குழப்பம் நீரும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், நமக்கு யாராவது தொடர்ந்து நமக்கு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏதாவது இருக்குமா, நமக்கு நெகட்டிவாக ஏதாவது செய்திருப்பாங்களா அப்படின்ற மன பயம் இருக்குமே ஆனால், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏன்னா பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலேயே வீற்றிருக்கிறார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலுமே கூட 9 வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நன்மைகளை செய்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசியை சார்ந்த சினிமா துறை நண்பர்களே, உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பட வாய்ப்புகள் அதிகரிக்கலாம், உங்களுக்கு கை நழுவி போன உங்கள் சான்ஸ், உங்களை விட்டு போன சான்சஸ் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களை திருப்பி வரலாம், செகண்ட் டைம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுபோல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். இப்படி பல நன்மைகள், சினிமா துறைக்கு பல நன்மைகள் நடைபெறும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க சாமி, ஆனால் இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கும்போது தான்
உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும் மீனராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் கும்பத்தில் வக்ரகதியில் இருந்து வருகிறார். அந்த உங்கள் ராசிநாதன் இந்த மந்த் எண்டில் நார்மல் பொசிஷனுக்கு, உங்கள் லாபஸ்தானமாகிய மகரத்திற்கு சென்றடைகிறார். அப்போ மீனராசி என்பர்களே, கடந்த 5 மாதங்களாக ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், கடன் சுமைகளாகட்டும், ஆரோக்கிய குறைவுகளாகட்டும், இன்னும் எந்த வம்பு வழக்குகளாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வேலை செய்யற தொந்தரவுகளாகட்டும், இப்படி எந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் அந்த பிரச்சனைகள் குறையும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்து நடக்க இருக்கின்ற அல்லது அடுத்து வர இருக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் வெரி நார்மலாக உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, போன மாதம் என்ன வியாபாரம் நடந்ததோ அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 27 தேதி கிட்ட தான் அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. அப்போது அதுவரையில் 27 ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது எந்த கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், ஃபார்மா, இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மலாக ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கும். உங்களுடைய வருமானம் அதற்கு ஏற்றபடி என்ன தேவையோ, தேவைக்கு ஏற்பத்தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் என்ன சேலரி கொடுக்கணும் அல்லது என்ன ரெண்ட் கொடுக்கணும், என்ன இபிஓ, அது என்ன கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அந்த வருமானம் கிடைக்கும். ஆனால் அதில் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அடுத்தடுத்த மாதங்களில் ப்ராஃபிட் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போது நன்மையை நோக்கிய பயணம் மீனராசிக்கு இந்த மாதம் என்று சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, செய்கிற வேலையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய இடமாற்றம் உங்களுக்கான இடமாற்றமாக அமைய வாய்ப்புள்ளது. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க திரும்பவும் ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். இல்லை இல்லை, நான் இப்போதைக்கு வரமாட்டேன், நான் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அல்லது ஜாபில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஜாபில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பொதுவாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேர்டன் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் முதலீடுகள் போட்டு ஒரு சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆரம்பித்து அதுக்கான உங்களுக்கு ஏற்ற நிலைமைக்கு அந்த ஒரு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கியிருப்பீங்க. பட் அதை ஸ்டார்ட் பண்ண டைம் இந்த மாதிரி லாக்டவுன் அந்த மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட்டு அதை காப்பாற்ற முடியாமல் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடன் வாங்கி இப்படியாக போயிட்டுருக்கும். அப்போது கடன் சுமைகள் சவாலானதாக இருக்கும். ஆனாலுமே கூட இந்த மாதம் அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும் மீனராசி அன்பர்களே.
அடுத்தபடியா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனியை நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தினாலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் அங்கே அதை பற்றின திங்கிங் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். நமக்கு எப்போ இந்த போஸ்டிங் கிடைக்கும், நம்ம எப்போ இதை பண்ண முடியும், நம்ம எப்போ இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் ஏற்படும். அப்போ அரசியலை பொறுத்தவரையில் முன்னோக்கிய பயணம் வெற்றி உறுதி. அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. நீண்ட நெடும் காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருமான தடை அல்லது ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கான சான்சஸான மிஸ் ஆகிறதா இருக்கலாம், இது எல்லாமே ரெட்டிஃபை ஆகிட்டு மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷான மாதமாக அல்லது உங்களை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறை புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி நண்பர்களே சினிமா துறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சான்சஸ் மிஸ் ஆகி இருக்குமேயானால் ரிப்பீட்டடாக அது வாய்ப்புகள் உங்களை மீண்டும் மறுவாய்ப்பு வரக்கூடிய மீண்டும் அந்த சான்ஸ் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரி தான் சினிமா துறைக்கு இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும். அப்போ இந்த நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறீங்க சார், ஆனால் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மீனராசி என்பர்களே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கோடி மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பர்த் சார்ட் அதை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இப்போ என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது, இந்த கால்குலேஷனை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் அல்லது அதனால் ரெமெடியும் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் சொல்ல முடியும். வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்க சாமி இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில், அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.